இந்த டியூட்டோரியலில் நம்ம தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் இமேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை இன்சர்ட் பண்ணிடணும். இமேஜ் இன்சர்ட் பண்ண அப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணணும். நம்ம அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம அப்பாசிட்டியை கம்மி பண்ணிடணும். ஒரு 60-70 கிட்ட வச்சுருங்க. இப்போ நியூ லேயரில் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபவுண்டன் பென்னை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த கலர் வந்து பிளாக் மாற்றிடணும். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி பண்ண போகிறேன். அந்த ஜிக்ஸாக் பண்ணக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்னிக்கல் பென் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். அது நான் கரெக்டாக எப்படி பண்ண போகிறேன்னா, அந்த கர்வ்ஸ் மாதிரி போட்டுறது கூட ரைட் சைடு மட்டும்தான் நான் கார்ட்டூன் ஆக்க போகிறேன். ஸோ அதனால் கரெக்டாக அங்கே மட்டும் பாயிண்ட் பண்ணி மினிமைஸ் சின்னதாக்கி நான் அப்போ வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோக்கு கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா லைன்ஸ் கீழேயும் அதை கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஷர்ட்லேருந்து போவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு நம்ம வந்து ஹைலைட்ஸும் அப்புறம் வந்து இதுக்கு கரெக்ஷனும் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த நியூ லேயரை எல்லா லேயர்ஸ்க்கும், அந்த ட்ரெஸ் நம்ம ஹேர் எல்லா லேயருக்கும் மேலே, அப்புறம் வந்து இந்த லைன் ஸ்கெட்ச் பண்ண லேயருக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு விசிபிளாக தெரியும்.
அவ்வளோதான். நம்ம இந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் இன்னும் அந்த கார்ட்டூன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓகேனா நம்ம அதை அப்படியே சேவ் பண்ணிடலாம்.